நண்பர்களுக்கு வணக்கம். மின்ட் மார்க் அப்படின்னா என்னென்னு நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி தெரியாதவங்க முதல்ல அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. ஏன்னா சாதாரண நாணயங்களுக்கும் அரிய நாணயங்களுக்கும் நடுவில் இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடாக இந்த மின்ட் மார்க் தான் பல சமயங்களில் இருக்குது. அதே சமயம் இந்த மின்ட் மார்க் எந்த இடத்துல இருக்குதுன்றது முக்கியம். ஏன்னா எல்லா நாணயமும் ஒரே அமைப்பில் அச்சடிக்கப்படுறதில்ல. சில நாணயங்களில் மின்ட் மார்க் வந்து நாணயத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்கும். சில நாணயங்களில் நாணயங்களுடைய நடுப்பகுதியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில நாணயங்களில் நாணயத்தோட பக்கவாட்டில் கூட மின்ட் மார்க் குறிக்கப்படுது. இப்படி மின்ட் மார்க் வெவ்வேறு இடங்களில் குறிக்கப்படுறதுனால நிறைய பேர் சில நாணயங்களில் மின்ட் மார்க் இருக்குன்றதே கவனிக்க தவறிடுறாங்க. அதனால் ஒரு சில குறிப்பிட்ட நாணயங்களில் எது அரிய நாணயம் எது சாதாரண நாணயம் அப்படின்னு நாணய சேகரிப்பாளர்களால் கூட தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்படி நாணய சேகரிப்பாளர்களை கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு நாணயம் தான் வந்து 1985 ஆண்டு சேர்ந்த சர்வதேச இளைஞர் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷ்னல் யூத் இயர் நாணயம். இந்த நாணயத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை 50,000 மேலே போகுது. மற்ற சில நாணயங்கள் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு போகிறதே கூட கடினம்தான். எந்த நாணயம் 50,000 ரூபாய்க்கு வில போகுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆயிரத்தி 1985 ஆண்டு சர்வதேச இளைஞர் ஆண்டாக அறிவிக்கப்பட்டப்ப இந்தியாவில் அதற்கான சிறப்பு தபால் தலைகள், சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இந்த சிறப்பு நாணயங்கள் கொல்கத்தா, மும்பை மற்றும் ஹைதராபாத் நாணய சாலைகளில் இருந்து அச்சடிக்கப்பட்டன. இந்த நாணயங்கள் இன்றும் கூட மக்கள்கிட்ட புழங்கக்கூடிய நாணயங்களாக தான் இருக்குது. மற்ற நாணயங்களில் பொதுவாக மின்ட் மார்க் நாணயத்தின் அடிப்பகுதியில் தான் இருக்கும். ஆனால் இந்த நாணயத்தில் மின்ட் மார்க் நாணயத்தின் நடுப்பகுதியில் இருக்குது. இதனால் பலர் இந்த நாணயத்தில் மின்ட் மார்க் இருக்குன்றதே மறந்துடுறாங்க. இந்த நாணயத்துக்கு மின்ட் மார்க்கை பொறுத்து தான் மதிப்பு இருக்குது. டைமண்ட் வடிவ மின்ட் மார்க் உள்ள இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1 ரூபாய் நாணயங்கள், மும்பை நாணய சாலையில் அச்சான நாணயங்கள், இவற்றுக்கு பெருசாக சந்தையில் மதிப்பு இல்லை. 30 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் தான் இந்த நாணயங்கள் விலை போகுது. அதாவது ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருந்தால் 150 ரூபா போகும். ஓரளவுக்கு சேகரிக்கிற நிலைமையில் இருக்கிற நாணயங்கள் 30 ரூபாய்க்கு போகும். தேஞ்ச நாணயங்களுக்கு எந்த விலை மதிப்பும் கிடையாது. அது புழக்கத்தில் 1 ரூபாயாக புழங்குதுன்னா 1 ரூபாய் தான் அதோட விலை மதிப்பு. மின்ட் மார்க்கே இல்லாத இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1 ரூபாய் நாணயங்கள் கொல்கத்தா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள். இவற்றுக்கும் பெருசாக விலை மதிப்பு இல்லை. முன்னாடி மும்பை நாணய சாலையில் அச்ச நாணயங்களுக்கு என்ன மதிப்பு சொன்னோமோ அதே மாதிரி 30 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இதுலேயும் தேஞ்ச நாணயங்களுக்கு விலை மதிப்புன்னு ஒன்று கிடையாது, 1 ரூபானா 1 ரூபாய் தான். ஆனால் இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1 ரூபாய் நாணயத்தில் நட்சத்திரம் அதாவது ஸ்டார் குறியீடு இருக்கிற நாணயங்கள் ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சானவை. இந்த நாணயங்கள் தான் அரிதானவை. இந்த நாணயங்களுடைய சந்தை மதிப்பு இந்த நாணயங்களுடைய கண்டிஷனையும் அப்போதைய சந்தை நிலவரத்தையும் பொறுத்து 20,000 to 50,000 ரூபாய் வரைக்கும் மாறுபடுது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, ராஜ்கர் ஏல நிறுவனம் நடத்தின ஒரு நாணய ஏலத்தில் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்த இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1 ரூபாய் ஹைதராபாத் மின்ட் நாணயம் 35,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரைக்கும் விலை போகும் அப்படின்னு விலை மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு குறைவாக கண்டிஷன் இருக்கிற நாணயத்துக்கு 25,000 அல்லது அதுக்கு கீழே விலை வைக்கிறது தான் சரியாக இருக்குன்றது என்னோட கருத்து. இதனால் நீங்கள் மார்க்கெட் ரேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணத்தை கொடுத்தோம். ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் யூத் இயர் ஹைதராபாத் 1985 நாணயத்தை 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு கூட நபர்கள் தயாராக இருக்காங்க. என்ன நண்பர்களே, இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1985 ஹைதராபாத் மின் நாணயத்தை பற்றி பார்த்தீங்களா? இப்போ புது நாணய சேகரிப்பாளர்கள் சில பேர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மின்ட் மார்க்னு ஒன்று இருக்குன்றதையே இப்போ தான் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கவங்க இப்போ மின்ட் மார்க் வெவ்வேறு இடங்களில் இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த ஹாபி. இப்போ நாணய சேகரிப்புனா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே அப்படிலாம் நினச்சி குழம்பக்கூடும். சில நாணயங்களில் மட்டும்தான் மின்ட் மார்க் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கும். பெரும்பாலும் நாணயங்கள் வந்து மின்ட் மார்க் நாணயத்தினுடைய அடிப்பகுதியில் ஆண்டுக்கு கீழே தான் இருக்கும். சில நாணயங்களில் வெவ்வேறு இடங்களில் மின்ட் மார்க் போட்டிருந்தா கூட ஆண்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த ஆண்டுக்கு பக்கத்துலேயோ கீழேயோ தான் மின்ட் மார்க் இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் காயினில் வந்து மின்ட் மார்க் வந்து நாணயத்துக்கு பக்கவாட்டில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு. அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான்கு முக சிங்கத்துக்கு அருகில் கூட அந்த மின்ட் மார்க் பொறிச்சிருப்பாங்க, வித்தியாசமாக இருக்கும். சில நாணயங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் மின்ட் மார்க் இருக்கும். பொதுவாக நாணயங்கள் வந்து அடிப்பகுதியில் ஆண்டுக்கு கீழே தான் இருக்கும். எந்த நாணயங்களில் வேறு இடத்துல இருக்குது மின்ட் மார்க் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்பலாம் குழம்ப வேணாம். அதனால் நாணய சேகரிப்பு ரொம்ப எளிதான பொழுதுபோக்குன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நாணய சேகரிப்பு வந்து கிங் ஆஃப் ஹாபீஸ், அதாவது
பொழுதுபோக்குகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கடினமான பொழுதுபோக்கு தான், அதே சமயம் கொஞ்சம் சுவாரஸ்யமான பொழுதுபோக்கும் கூட. அதனால் நானே சேகரிப்பில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட வீடியோக்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த லிங்க்கை சேர்த்து வச்சுக்கோங்க. சம்மந்தப்பட்ட தகவல்களோட நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நாணயங்கள் கைக்கு வரப்ப நீங்கள் உடனே சரிபார்க்கறதுக்கு எளிதாக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு சிறந்த நாணய சேகரிப்பை உருவாக்க முடியும். இல்லை என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்து நாணயங்களை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், அதன் மூலமாக என்னால் ஒரு பெரிய கலெக்ஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து எவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படின்னு தெரியாது, எவ்வளோ செலவாகும்னு தெரியாது. அது மூலமாக நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த நாணய சேகரிப்பை உருவாக்கிங்களா அப்படிங்கிறது கூட சந்தேகம் தான். அதனால் நண்பர்களே, இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், தகவல்களை உன்னிப்பாக கவனிங்க, குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாணய சேகரிப்பு அமைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.